ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நாம் இப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள்லாம் வருது. முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வருது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா ஆவணி அவிட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காராளுக்கு. 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா விதமான விக்னங்களையெல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வர்றது. 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஓணம் பண்டிகை. 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதமானது ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது. ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம்னு நம்ம சொல்லுவோம். 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது 15 நாளைக்கு. அதில் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மகா பரணியும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகா வியதிபாதமும், 25ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு அவிதவா நவமியும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷமும் வருது. இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது. இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள், டிரான்சிட் ஆஃப் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ரிஷபராசியில் குருவும், மிதுன ராசியில் செவ்வாயும், சிம்மராசியில் சூரியனும் புதனும், கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும், கும்பராசியில் சனியும், மீனராசியில் ராகுவும் இருக்காங்க. ஸோ இதில் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி துலா ராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும், செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி புதன் கன்னியாராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது, பொதுவாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இப்போ சிம்மராசிக்கு வருவோம். மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். ஸோ இந்த மாதம் சிம்மராசிக்கெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஜாக்பாட் அப்படின்னு நாம் சொல்லலாம். சில பேர் சொல்ல என்னடா 7ஆம் இடத்துல சனி இருக்குது, 10ல் குரு இருக்குது அப்படிலாம் பயப்படுவா. பயப்பட வேண்டிய தேவையானது இல்லை. ஏன்னா அந்த ராசி அதிபதியான சூரியன் தன்னுடைய ராசியிலையும் மூல திருகோணம் சொல்லக்கூடிய அதீதமான நல்ல பலமானது அந்த சூரியனுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் 2ஆம் இடத்துலையும் தனஸ்தானத்திலையும் நல்ல கிரகங்களுடைய சஞ்சாரமும், அந்த தனஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த மாதங்களை விட இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமான நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமானது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இப்போ சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு வருவோம். சொந்த தொழில் பண்ணுறவாள்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் அதை பாட்டு அந்த ஸ்மூத் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவார். எந்த விதமான பிரச்சனைகள், இடையூறுகள், இடைஞ்சல்கள் அதெல்லாம் இல்லாமல் எடுத்தோம் ஒரு காரியம் தன்னால் ஸ்மூத்தாக அழகாக அது பாட்டுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சொந்த தொழிலில் உள்ள வாழ்க்கை இந்த மாதத்தில் கிடைக்கும். இப்போ வேலை செய்கிற வாழ்க்கை நம்ம எடுத்தோம்னாக்கா கவர்மெண்ட், பேங்கிங், ப்ரைவேட் செக்டர் இவாளுக்கெல்லாம் இந்த மாதம் எல்லாமே நல்ல பெயர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கும். இவாளுக்கும் இவர்களுடைய மேல் அதிகாரிகள் சொல்ல மத்தில இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ரிலேஷன் அதெல்லாம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இவர்கள்லாம் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காளோ இதுவரையும் இல்லாமல் ஒரு ரெக்கக்னிஷன்னு சொல்ல மத்தில அந்த மாதிரி அதுக்குண்டான ஒரு ரெக்கக்னிஷன், ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கு நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த மாதத்தில் அவர்களுடைய படிப்பில் நல்ல ஒரு கவனமானது செலுத்தணும். ஏன்னா இந்த 5ஆம் இடத்துக்கு செவ்வாயினுடைய ஒரு பார்வை இருக்கிறதுனால சில பேருக்கு பார்த்தோம்னா எல்லாமே படிச்சுட்டோம், நமக்கு எல்லாமே பதிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு அகங்காரம்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அகங்காரம் இல்லாமல் ஒரு முறைக்கு பல முறை படித்து அதை எழுதினாலனாக்கா நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும்.
ஏன்னா இந்த 11 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த குழந்தை ஒரு டெம்பரமெண்ட் சொல்ல மத்தில சடான்னு ஒரு கோபம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லதுன்னு நாம் சொல்லலாம். அதே மாதிரி சுக்கரனுடைய பலம் 18 தேதி முதல் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஸ்பெக்குலேஷனில் உள்ளவா லாங் டேர்மாக இருக்கட்டும் ஷார்ட் டேர்ம் எதுலேயுமே ஈடுபட்டால் நல்ல ஒரு வருமானங்கள் அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டின்னு நம்ம சொல்லலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தனஸ்தானங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இந்த மாதத்தில் குடும்பத்திலையும் சரி கணவன் மனைவனுடைய ரிலேஷன்ஷிப் சொல்கிற மத்தில அதெல்லாம் நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகளையும் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது இந்த மாதத்தில் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணணும் இதுவரைக்கும் நமக்கு தடங்கள் இருக்கே அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் கூட இந்த மாதத்தில் 23 பிறகு வெளிநாட்டுக்குண்டான முயற்சிகள் எடுத்தால் அதெல்லாமே தங்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும். சரி, இந்த மாதத்தில் நம்ம ஒரு வீடு வாங்கலாமா அல்லது ஒரு கிரவுண்டு வாங்கியிருப்போம் அதை நம்ம கட்டலாமா அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் இந்த மாதத்தில் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுவும் இந்த சூரியன் 2 இடத்துக்கு பிரவேசம் பண்ண பிறகு ஆரம்பித்தாக்கா அந்த கவர்மெண்ட்டுடைய பர்மிஷனாக இருக்கட்டும் லோனாக இருக்கட்டும் அதெல்லாம் தடங்கள் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஸ்மூத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். இப்போ உடலினுடைய ஆரோக்கியம்னு நம்ம எடுத்தோம்னாக்கா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு 7 சனி 8 ராகு 2 இருக்கக்கூடிய இந்த கேதுவும் சுக்கரனும் அப்போ இந்த 17 தேதி வரை ஏதாவது சின்ன சின்ன ஒரு உடல் உபாதைகள் கொஞ்சம் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறையானது தேவை. 18 தேதி முதல் பார்த்தோம்னாக்கா உடல்நிலையில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். பல பேருக்கு ஆலய தரிசனம் சொல்லாமத்தில் பெரிய பெரிய கோவிலுக்கு பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னு சொல்லலாம் அதெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம். ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும். திஸ் ஹியூமன் நேச்சர். ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம். ஸோ நீங்களெல்லாம் என்ன பண்ணலாம், உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அது வந்து எஸ்பெண்ட் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நீங்கள் காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தனா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கைலாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார். அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம்னு கேட்டனாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த 15 வர்றது. ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாள். மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி விட்டு போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அதை எல்லாத்துமே இந்த 15 மகாலய பட்சம்னு சொல்கிற மத்தில அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சிலர் சொல்வார் பித்தர்கள் சாபம் இருக்குது அப்படின்பா, அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட மகாலய பட்சம் வருது. அதனால் எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன் சொல்லுவா பத்தில அதுவும் ஒரு கடன் தான் சொல்வார், அதை நிச்சயமாக பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கம் எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல அதுக்கு தான் விநாயகர். அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாடை முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்துனாக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் வராமல் போகாது. அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும். நம்ம சொல்லும் பத்தில் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையிறதுக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.